நான் தமிழுக்காக ஏதாவது செய்யணும். நான் வரும்போது 1997 இப்போ 90கள் பிற்பகுதி 90கள் நடுவுலேருந்தே பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடல்கள் பூரா ஆங்கிலம் 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 ஆங்கிலம். அப்புறம் குழந்தைகள்லாம் திரைப்பட பாடல்கள் வழியாக தான் தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள். அது நல்லா தெரிஞ்சுங்க. நான் திரைப்பட பாடல் எழுத வந்ததே பட்டுக்கோட்டையார் கண்ணதாசன் உடுமலை இவங்கள்லாம் கேட்டு தானே நானே வந்தேன். அப்போ எனக்கு அதிலேருந்து பாடல் வரிகள்லேருந்து எனக்கு கிடைச்ச ஊக்கமும் ஆக்கமும் தானே என்ன பொறியியல் துறையை விட்டுட்டு வந்து எழுதுன்னு சொல்லிச்சு. அப்போது அப்படியாக இருக்கும் பொழுது நான் வந்து நின்று இதை செய்யும்போது நாமும் அதே மாதிரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் திரைத்துறைக்கு வரும்பொழுது எனக்கான முன்னுதாரணம் யாருமே கிடையாது. ஒரு பெண் எப்படி வந்து பாட்டு எழுதுவாங்க அப்படிங்கிறதே கிடையாது. அப்போது எனக்கு மலைப்பாக தான் இருந்தது யாரை நான் உதாரணமாக எடுத்துக்கொண்டு செல்வதுன்னு. அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் விரும்புவது திரைப்பட பாடல்களை தமிழை கொண்டு வரணும். ஆங்கிலம் கலந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதை கேட்டு பள்ளி குழந்தைகளோ கல்லூரி மாணவர்களோ இதுதான் தமிழ்ல நினச்சிட்டாங்கன்னா என்ன செய்வது. அப்புறம் அப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு அலை ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது என்னென்னா தமிழால் முடியாது இனிமேல் எல்லாமே ஆங்கிலம் தான் அப்படின்னு. நான் படித்த காலத்தில் பள்ளியில் படித்த காலத்தில் கூட தமிழ் வழி கல்வி தமிழில் படிப்பது இருந்தது. அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் கூட பொதுவாக தமிழ் வழி கல்வியும் அல்லாதவர்கள் ஆங்கில வழியும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது மாறி தமிழ் வழியே தேவையில்லை ஆங்கிலம்தான் படிக்கணும் ஆங்கிலம்தான் மொழி ஆங்கிலம் படித்தால்தான் எதிர்கால வாழ்வுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அதே திரைப்பட பாடல்கள் அந்த எண்ணத்தை ரொம்ப வலுவாக முன்னெடுத்து போகிறத நான் பார்த்தேன். நீங்கள் எதை வேணுனாலும் ஒரு பள்ளியில் பாடமாக வைங்க மேடை போட்டு பேசுங்க தொலைக்காட்சி சொல்லுங்கள் எதை காட்டிலும் எதை செய்வதை காட்டிலும் திரைப்பட பாடல் வழியாக ஒரு கருத்தை சொல்லுங்கள் அது எத்தனை பேரை ஒரு அப்படிங்கிறதுக்குள்ளே எத்தனை கோடி பேரை போய் சேருதுன்னு பாருங்கள். அப்போ நான் வரும்போது ஒரு முடிவு பண்ணேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு நாம் வந்திருக்கோம். திரைப்பட பாடல் எழுதுவதன் வழியாக தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் தமிழால் முடியும் என்று காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் நான் வந்தேன். ஒழிய இன்றைக்கு 27 ஆண்டுகள் கடந்து உங்கள் முன்னால் நின்று இது ஒரு சாதனை என்று சொல்லிக் கொள்வதற்காகவோ இந்த ஒரு விருது வாங்குவதற்காகவோ அல்ல. அதனால் இந்த விருதை எனக்கு அளித்ததற்காக நான் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். அவர் விருது கொடுக்குறேன்னு சொன்னபோது நான் சில ஆண்டுகளாகவே விருதுகள் வாங்குவதெல்லாம் வேண்டாம்னு ஒரு முடிவெடுத்திருந்தேன். மேடையில் ஏறி பேசக்கூடாது ஏனென்றால் பேசி பேசியே அழிஞ்சவன் தமிழன். பேச்சை நிறுத்திட்டு என்னைக்கு செயலில் இறங்குறோமோ அன்னைக்கு தான் நாம் முன்னேற முடியும். அல்லது பேசுனதையாவது செய்ய அதுவும் கிடையாது. பேசுன்னு பேச வேண்டியது. அப்புறம் எங்கே பார்த்தாலும் தமிழ் அப்படியாக்கும் தமிழ் இப்படி ஆக்கும் தமிழ் அந்த என்னோடய முன்னோர்கள் இப்படி சொன்னாங்க மூதாதையர்கள் இப்படி சொன்னாங்க அதில் ஒரு 10 பாட்டு 8 தொகையில் எத்தனை இது இருக்குன்னு அந்த பேரை கூட சொல்ல தெரியாது. ஒரு திருக்குறள் ஒரு 10 திருக்குறள் சொல்லுங்கன்னா அதுவும் தெரியாது. ஆனால் தமிழோட பெருமையை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பேசி பேசியே விழுந்தவன் தமிழனுங்கிறதுனால நான் இனிமேல் பேசவே போகிறதில்லைன்னு ஒரு முடிவெடுத்து பேச்சை நிறுத்தி கொண்டு செயலில் ஈடுபடுவோம். விருதுகளெல்லாம் வாங்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கடைசி காலத்தில் நமக்கு என்ன ஒன்றுமே வேண்டாம். நமக்கு நம்ம என்ன செய்கிறோமோ என் கடன் பணியாற்றுவது அவ்வளோதான். பணி செய்து கிடப்பது அது மட்டுமே போதும்னு நான் எவ்வளவோ அவரோட வாதாடி பார்த்தேன். ஐயா இதை நீங்கள் வளர்ந்து வரும் ஒரு இளம் கலைஞருக்கு கொடுங்க அது அவருக்கு ஊக்கமாக இருக்கும். நான் இந்த விருதுகள் இதெல்லாம் தாண்டி நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னபோது இல்லைங்கம்மா நீங்கள் வந்திருந்து உங்களை சில அனுபவங்கள் நீங்கள் எதுக்காக நாங்கள் உங்களை கவிஞர் அல்லாமல் திரைப்பட பாடலாசிரியர் இந்த மாதிரி இந்த வகையறாவில் தேர்ந்தெடுத்துருக்குறோங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குமே அப்படின்னு சொன்னதுனால அது ஏற்றுக்கொண்டு நான் வந்திருக்கேன். அதனால் உங்களையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய நிபந்தனைகளை தளர்த்தி இந்த நிகழ்ச்சியில் வந்திருந்து சில வார்த்தைகள் சொல்கிறதுக்கு அனுமதித்ததுக்காகவும் உங்களையெல்லாம் சந்தித்ததுக்காகவும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதலாக 1-2 வார்த்தைகள் நான் சொன்னது மாதிரி தான் தமிழ் வெறும் நமக்கு பேசி பேசி நம்ம அழிஞ்சிடக்கூடாது. இன்றைக்கு தமிழ் இருக்கிற நிலைமை என்னை ரொம்ப கவலையடைய வைக்குது. ரொம்ப ரொம்ப கவலையடைய வைக்குது. நான் வந்தபோது கூட
உங்களுக்கே தெரியும் திரைப்படங்களில் வெறும் தமிழில் மட்டும்தான் எழுதி சாதிக்கணுங்க வாய்ப்பே இல்லை. இன்னொருத்தர் வந்து கூட அப்படி செய்ய முடியும்னு எனக்கு தோணலை. நான் உறுதியாக நின்றுட்டேன். அதனால் நிறைய ஏராளமான இழப்புகள், 25-27 ஆண்டுகள் ஆகுது, 500 பாட்டு தான் எழுதியிருப்பேன். எனக்கு பின்னால் வந்தவங்கலாம் 1000, 2000, 3000 பாட்டுகள் எழுதிட்டு போயிட்டே இருக்காங்க. எந்த பாட்டு வேணாலும் எழுதலாம் அவங்க. ஆனால் நான் என்னை ஏற்றுக்கொள்கிறோம். நான் என்ன நிபந்தனைகள், ஒரு பாடல் எழுத போகிறவங்க நிபந்தனை விதிக்க முடியாது. பாடல் எழுதுகிற அமர்த்துறவங்க தான் நிபந்தனை விதிக்க முடியும். இந்த பாட்டு இந்த படத்தில் இப்படியான இது அப்படின்னு அவங்க தான் சொல்ல முடியும். ஆனால் நான் என்னோடய பாட்டில் நான் ஆங்கிலம் கலந்து எழுத மாட்டேங்க, ஆபாசமாக எழுத மாட்டேன், ரெட்டையர்த்தம் சொல்லி எழுத மாட்டேன்னு முதல்லையே இந்த நீதிமன்றங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் வச்சு பேசுவதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேண்டும்னு அது மாதிரி சொல்லிடுவேன். நான் முன்னாடியே சொல்லிடுவேன். அதை ஏற்றுக்கொண்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் எழுதுகிறேன். அப்போ அது அந்த மாதிரியாக இருந்த அந்த காலகட்ட நிபந்தனையை வச்சு எழுதி 27 ஆண்டுகள் ஆகி தமிழால் மட்டுமே பண்ண இந்த காலத்தில் அன்றைக்கு ஒரு இயக்குநர்கள் இசையமைப்பாளர்களிடம் இருந்த தமிழ் அறிவு கூட இன்றைக்கு வரும் இளைஞர்களிடம் இல்லை. அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியலை, ஆங்கிலத்தில் தான் உரையாடல்களை எழுதி வச்சுக்கிறாங்க. நடிகர் நடிகர்களுக்கு தமிழ் தெரியாது. தமிழர்களாக இருப்பாங்க, தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் தமிழ் தெரியாது. தமிழில் பேச மட்டும்தான் தெரியும், எழுத முடியாது. அப்போது இது எங்கே போகுது, தமிழ் எங்கே போகுதுன்னு யோசித்து பாருங்கள். அப்புறம் தமிழில் எழுதினாலும் பிழையோட, எந்த ரா வரணும், எந்த நா வரணும், எந்த லா வரணும்னு தெரியாது. பாடகர்களுக்கும் தெரியாது, இசையமைப்பாளர்களுக்கும் தெரியாது, இளைய இயக்குநர்களுக்கும் தெரியாது. நான் வந்தபோது இருந்த நிலைமையை விட இப்போ மிக மிக கடினமாகிவிட்டது. 28 ஆண்டுகள்னு சொல்லும்போது ஒரு தலைமுறையே வந்துருச்சு, வேறு தலைமுறை வந்துருச்சு. அந்த தலைமுறை தமிழ் கற்காமல் வந்த தலைமுறை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, முதல்லலாம் இசையமைப்பாளர்களுக்கோ இயக்குநர்களுக்கோ அல்ல மற்றவர்களுக்கு தான் தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருந்தது. இப்போ வர்ற கவிஞர்களுக்கே தமிழ் பிழை இல்லாமல் எழுத முடிவதில்லை, அவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்கு. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா பள்ளிக்கல்வியிலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த நிலைமை என் மனசை ரொம்ப வருத்துது. இதை எல்லோரும் சேர்ந்து தான் சீர் செய்தாக வேண்டும். இந்த தமிழ் இயக்கம் போன்ற இயக்கங்கள் நிறைய வரணும். இதுக்கு ஒரு குழு மாதிரி போட்டு இதுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்தால் இன்றையிலேருந்து ஒரு 10 ஆண்டுகளில் இதை கொஞ்சமாவது மாற்ற முடியும் இந்த நிலைமையை அப்படின்னு. இது ஒரு அவசர நிலையாக நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ் ஆசிரியர்கள் வேறு, தமிழ் ஆய்வாளர்கள் வேறு, தமிழ் ஆர்வலர்கள் வேறு, கல்வெட்டு படிப்பவர்கள் வேறு, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வேறு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் தமிழுடைய தொன்மையும் கொண்டு வர முடியும், தமிழுடைய எதிர்கால பயன்பாட்டையும் கொண்டு வர முடியும். இவங்க யாருக்கும் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தமிழ் இயக்கங்கள்லாம் சேர்ந்து இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும், இவங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஐயா கிட்ட நான் ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறேன். ஒத்த சிந்தனையுடைய தமிழ் இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் மொழியை தூக்கி பிடிக்க உதவுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் என்னுடைய நன்றியை மற்ற விருதாளர்களின் சார்பிலும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.